ஈவினிங் டைம் வந்து கண்டிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்க வைப்பேன். ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்ல லீவ்ல இருந்தாலும் சரி, சோ கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஈவினிங்ல வந்து படிக்க வைப்பேன். சரின்னு படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தனா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது. சோ இதுல வந்து நம்ம பிரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம்னு சொல்லிட்டு நல்லா கிறிஸ்பியா வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுல கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து வெளியே போயிருந்தோம். சோ வரும்போது வந்து அங்க குல்கி ஷர்பத் இருந்தது. சோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு. சோ எதுக்கு போனோம்னா வெறும் வந்து இந்த திங்ஸ் மட்டும் தான் வாங்க போயிருந்தேன். சோ உண்டியல் வந்து மண்ல வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. சோ பிளாஸ்டிக்ல வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி மண்ல வச்சு அதை உடைக்கும் போது நல்லா இருக்கும். சோ அதனால ரொம்ப நாள் ஆசை இது. அதுக்கப்புறம் அந்த கடையில வந்து இந்த மாதிரி சாம்பிராணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. சரின்னு இதுவும் வாங்கியாச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிராணி வச்சு அந்த ஹோல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த புகை வர்றது வந்து பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. சோ இது வந்து ஜஸ்ட் வந்து 40 ரூபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் இந்த உண்டியல் பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ். இது இதுல வந்து கலர்ல வந்து நிறைய வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து கலர் பிடிக்கல. சோ அதனால இதுல வாங்கினேன். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் போட்டுடலான்னு போட்டாச்சு.